நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைய செய்தி தலைப்பு தீர்மானம். இன்றைய செய்தி தலைப்பு தீர்மானம். தீர்மானம் என்பது இன்றைக்கு செய்தியின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன் நினைக்கிற ஒரு கதைய, ஒரு நண்டு என்ன பண்ணாங்கன்னா பயங்கர தீர்மானம்லாம் எடுத்தாங்க. நம்ம இனிமே என்ன செய்யணும், நடக்கும் பொழுது இந்த மக்களை போல என்ன செய்யணும், நம்ம வந்து நேரா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நண்டுகள் எல்லாம் பேசி அதுல ஒருத்தர் தலைவரை நியமனம் பண்ணி, தலைவர் என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்றனோ அப்படிதான் நீங்க எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டார். தலைவர் சொன்ன உடனே தொண்டர்கள் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும், சரிங்க நாங்க அப்படி என்ன செய்வோம், நடப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் எப்படி நடக்கிறாங்க, நண்டுகள் எல்லாம் எப்படி நடக்கும், சைலண்ட். அந்த மாதிரி இந்த ஆண்டு நாம் எடுத்த தீர்மானங்கள் என்ன, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீர்மானங்கள் எதை நோக்கி இருக்கிறது, தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கிறோம், தீர்மானங்கள் நிறைவேறியதா, தீர்மானங்கள் செய்யப்பட்டதா, தீர்மானங்களை யாராவது நிராகரித்திருக்கிறோமா, தீர்மானங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, தீர்மானங்களை வந்து யாராவது செஞ்சிருக்கிறீங்களா, செய்திருக்கிறோமா. எங்க வீட்டுல இதுதான் தீர்மானம், எங்களுடைய பள்ளிக்கூடத்துல இதுதான் தீர்மானம், எங்களுடைய காலேஜ்ல இதுதான் தீர்மானம், நாங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை செய்கிற ஸ்தலத்திலும் இதுதான் தீர்மானம், எங்க சபைக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கிறது சொல்லுவோம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தீர்மானம், நம்ம சில வேலைகளை பார்க்கும்போது பேப்பர்ல பார்ப்போம், சட்டசபையில் தீர்மானம் நிறைவேறப்பட்டது, ஆமா மசோதா வந்து நிறைவேற்றியாச்சு, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் உலக ரீதியா குடும்ப ரீதிக்கு தீர்மானம் இருக்கும், சில பேர் பேசவே கூடாதுன்னு தீர்மானம் எடுத்திருப்போம், சிலருடைய வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, நான் யாரு, நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் எப்பேற்பட்ட ஜனம் அப்படின்னு சில தீர்மானங்கள்லாம் வச்சிருக்கோம். நமக்குன்னு ஒரு சில குறிக்கோள், சில தீர்மானங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு பரிசுத்த வேதாகமத்துல சில தீர்மானங்களை செய்யும், அந்த தீர்மானத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். நாம் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அது எதிர்காலத்திலே நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் எடுக்கிற சில தீர்மானம் எதிர்காலத்தையே நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கிற சில தீர்மானம், தீர்மானத்தை குறித்து அவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. நாம் தீர்மானம் செய்யும் பொழுது பல முறை யோசிக்கணும், இதை நம்ம எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் சரிதானா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை பேசவே மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தா அது எத்தனை நாளைக்கு, அப்ப என்னத்துக்கு நம்ம பேசாம இருக்கணும், அப்ப அதை நம்ம மனசை மாத்திக்கணும். ஏன்னா உங்களோட ஒரு கண்ணத்தில் ஒருத்தர் அரைஞ்சாங்கன்னா உங்களை என்ன செய்ய, உங்க மறு கண்ணத்தையும் காட்டுங்கன்னு சொன்னவர் எப்படி உனக்கு எதிரியும் துரோகியும் விரோதியும் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு இந்த மன்னிக்கிற குணம் வர வேண்டும் அல்லவா, உன்னுடைய சத்துருக்களையும் நேசி உன்னுடைய விரோதிகளுக்காக கூட நீ என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண முடியும், எங்க இருக்கிறோம் நாம, எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம், வார வாரம் வந்து எடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரசங்கெல்லாம் கேட்கிறோமே, இப்பதான் ஒருத்தர் வந்து அப்படி வீரமா வந்து பேசிட்டு போனாரு, அப்ப இதுக்கு என்ன ஒரு அடையாளமாக இருக்கிறது, தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அதுல நன்மைகள் இருக்கிறதா தீமைகள் இருக்கிறதா யோசிக்கணும். எத்தனை நாள் பேசாம இருப்பீங்க, எத்தனை நாள் சாப்பிடாம இருப்போம், எத்தனை நாள் கோபமா இருப்போம், வேதனை சொல்றது நீங்க ஜெபம் பண்ணணும், அதுக்குள்ளே நீங்க என்ன செய்ய, சூரியன் அஸ்மிதற்கு முன்பதாகவே என்ன செய்ய, தனியே கடவுது அப்படின்னும் போது எப்படி கோபத்தை எரிச்சல் எரிச்சுக்கிட்டு நம்ம வந்து இருக்க முடிகிறது,
அப்ப தீர்மானங்கள் இங்க உடைக்கப்படுகிறது அல்லவா? இல்ல இல்ல, இதெல்லாம் இல்ல, இப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, வைராக்கியமா இருக்கக்கூடாது, கோபமா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த தீர்மானங்கள் அப்படி வேற மாதிரி வந்ததுன்னா அதை அப்படியே உடச்சு உடச்சு போடுறோம். இல்லைன்னு சொன்னா எங்கே வைராக்கியமும் எங்கே விரோதமும் இருக்கிறதோ அங்கே கலகமும் சகல சகல விதமான துர்ச்செயல்களும் உண்டாகும் என்று யாக்கோபின் புஸ்தகத்தை வாசிக்கும். வைராக்கியம் வருது, விரோதம் வருதுன்னு சொன்னா இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, அது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது கூட இருந்தே புளி பறிக்கிறேன், அவங்களை கூட இருந்தே நாசம் பண்றேன், அவங்களை பழகி அவங்களை வந்து காலி பண்றேன்னா கிறிஸ்தவங்களை நாம இல்லை. அப்படிப்பட்ட வேதத்தை நாம் என்ன செய்யவில்லை என்றால் சுமக்கவில்லை. யார் எப்படி இருந்தாலும் நான் யாரு, என்னுடைய குவாலிட்டி என்ன, என்னுடைய அன்பை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறேன். தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நன்மைகள் இருக்கிறதா தீமைகள் இருக்கிறதா என்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அதுல நிறைகள் இருக்கிறதா குறைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நான் எடுத்துட்டேன் தீர்மானம், இதுல இருந்து எனக்கு நிறைவு வருகிறதா, இதுல இருந்து குறைவுகள் வருகிறதா. இப்ப தீர்மானம் எடுக்கும் பொழுது இதால எனக்கு ஆசீர்வாதம் வருதா சாபம் வருகிறதா, தீர்மானம் எடுக்கும் பொழுது இந்த காரியம் நமக்கு கடைசி வரைக்கும் ஒத்து வருமா ஒத்து வராதா. எத்தனையோ பேர் தீர்மானங்களை எடுத்து வெக்கப்பட்டு போயிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சில தீர்மானங்களை எடுத்து சரி அவங்க அப்படிதான், அதை கடைசி வரைக்கும் மாத்தவே முடியாது, சில ஜென்மங்கள் சொல்லுவோம்ல சில ஜென்மங்கள் வந்து அப்படிதான் அப்படின்னும் போது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மாற்றிக்கொள்வதற்கு நிறைய காரியங்களை பரிசுத்த வேதத்தில் வைத்திருக்கிறார். செய்தியின் தலைப்பு என்னது? தீர்மானம். தீர்மானம் எடுக்கிறதா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின்படி தீர்மானம் இருக்கும். எதன்படி இருக்கணும்? வேத வசனத்தின்படி தீர்மானிக்க வேண்டும். வசனத்திற்கு முரணாக இருந்தால் அதை விட்டு விலக வேண்டும். வசனத்தை படிக்கிறோம் இல்லையா, வார்த்தைகளை படிக்கிறோம், அந்த வார்த்தைகளை கை கொள்றோம். அப்போ எப்படி அந்த வசனத்திற்கு முரண்பாடாக அப்போ நம்ம எடுத்திருக்கிற சில மாமிச தீர்மானங்கள், உலக தீர்மானங்கள், வீணான தீர்மானங்கள், அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனத்திற்கு முரண்பாடாக இருக்கிறதை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தீர்மானத்தை மாற்றிக்கணும். அந்த தீர்மானத்தை என்ன செய்யணும், அதை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். தீர்மானம் எடுக்கிறதா இருந்தால் அது எங்கே இருந்து வருகிறது? அது மாமிச சிந்தைதானா, அது உலக சிந்தைதானா, அது வீணான சிந்தைதானா, உணர்ச்சி வசப்பட்டு இது பேசின சிந்தைதானா என்பதை நாம கவனிச்சு பார்க்கணும். மாமிச சிந்தையா, உணர்ச்சி அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையிலே உணர்ச்சி ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமா, அல்லது வீணான சிந்தையா, அல்லது இது உலகத்துக்குரிய சிந்தையா? இல்ல, சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க, அதனால நான் கொஞ்சம் தீர்மானத்தை வந்து கடினப்படுத்திக்கிறேன், இல்ல இவங்களுக்காக இந்த தீர்மானத்தை என் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, மரண வீட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, கொஞ்சம் தேவனுடைய அந்த விஷயத்துல தீர்மானம் எடுத்தேன் இல்லையா, நான் என்ன தீர்மானம் எடுத்தேன் ஞானஸ்தானத்துல, அந்த தீர்மானத்தை கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மாமிச சிந்தைக்காக, வீணான சிந்தைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, உறவினர்களுக்காக, பகையாளிகளுக்காக சிந்தைய கொஞ்சம் தீர்மானத்தை மாத்திக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கலாமா? இதை என் பிள்ளைக்காக நான் இப்படிதான் வார வாரம் இந்த தேவனுக்கும் செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன், தினமும் ஜெபிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா இன்னைக்கு அதை என்ன செய்யறேன், அந்த தீர்மானத்தை என்ன செய்யறேன், நன்றி போல கொஞ்சம் செயல மாத்தி போடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியங்களாக வேதாகமத்தில் இருக்கிறது. தீர்மானங்களை எடுக்கும் பொழுது சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் ஊழியர்களுடைய வார்த்தையை சிந்தித்துவார். இந்த சத்தியத்தை சொல்றாங்கல்ல, இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது
ஊழியர்களுடைய வார்த்தையை, யாருடைய வார்த்தையை, எல்லா ஊழியர்களுடைய வார்த்தையா இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை ஃபர்ஸ்ட் சிந்திச்சு பார்க்கணும். என்ன செஞ்சு பார்க்கணும்? சிந்திச்சு பார்க்கணும். உங்களை அப்படியே பூசி, உங்களை அப்படியே முழுகி, அப்படியே நாசுக்காக பேசி, நன்மை மட்டுமே பேசி, ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசி, உயர்வை மட்டுமே பேசி, உங்களுக்கு வரக்கூடிய தீமையான காரியங்களை சொல்லாமல் இருப்பார் என்றால், அப்படிப்பட்ட அந்த தைரியம் இல்லாத ஊழியர்களுடைய வார்த்தையை, ஆலோசனையை விட்டு விட வேண்டும். என்ன செய்யணும்? இயேசு வரப்போகிறார், என்ன நடக்க போகுது, நாம யாரு, நம்முடைய தப்பிதம்னா என்ன, பாவம்னா என்ன, எது, நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். இல்ல இல்ல, நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய், நீ உயர்வாகவே இருப்பாய், நீ மேன்மையாகவே இருப்பாய், ஆனா வரக்கூடிய ஆவிக்குரிய ரீதியை சொல்லி கொடுக்கவில்லை என்றால், அந்த தைரியத்தை அவருக்கு இல்லைன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அதில் கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். அந்த ஆலோசனையிலிருந்து விட்டு விலகி, சத்தியத்தை உள்ளபடி சொல்லும் வார்த்தைகளை நாம் அடிப்படையிலே சிந்திக்க வேண்டும். அப்ப என்ன இங்க சொல்லித்தராங்க? பாவ மன்னிப்புக்கு என்று அப்படின்னு சொல்லுகிறார்களே, உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறார்களே, பரிசுத்த ஆவியானுடைய வரம் என்று சொல்லுகிறார்களே, அப்படின்னு இந்த சத்தியத்தை ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டும். அந்த சத்தியத்தை உள்ளபடி சொல்லவில்லை என்றால், அவர் என்னதான் பூசி மொழிகி உங்களுடைய ஆதாயப்படுத்துவதற்காக அந்த தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் சொல்லக்கூடிய தீர்மானமான வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்படி பூசி மொழிகி போயிடக்கூடாது. அதுல நல்லது என்ன? ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் எந்தெந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, பிதாக்களின் காலத்துல என்ன செஞ்சாங்க, மோசையின் காலத்துல என்ன செஞ்சாங்க, இந்த கிருபையின் காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, நாம என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும், அந்த அழகா அந்த சத்தியத்தை அதை பகுத்து 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 சொல்லி கொடுக்கணும். உங்களை மேலோட்டமாக, உங்களை அப்படியே மிச்சி, உங்களை உணர்ச்சி வசப்படும் நிலையிலே பேசி, தந்திரமாய் கவிழ்த்து போடும் ஒவ்வொரு நபர்களுடைய வார்த்தைக்கு இணங்காமல், ஞானத்தை உணர்த்தி, அறிவை போதிக்கும் வசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளை நீங்கள் தீர்மானமாய் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில நேரம் இந்த தீர்மானத்தை குறித்து உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லும். இப்ப வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 8:28 ரோமர் 8:28 புதிய ஏற்பாடிலே பக்கம் 216 பக்கம். இப்ப எல்லாரும் நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேதத்தை நம்ம என்ன செல்வோம் திருப்பி கொள்ளும். எல்லாருமே அந்த வசனங்களை நாம் பார்ப்போமாக. அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்க நிறைய வீடுகளில வசனங்களை, இந்த வார்த்தைகளை நீங்க போட்டிருப்பாங்க, வாசித்திருக்க. என்ன வார்த்தைனா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவ்வளவுதான். ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது அதை மேலையும் படிக்கணும், கீழே படிக்கணும், அந்த வசனத்தை முழுமையாக படிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானம்? தேவனே தீர்மானித்திருக்கிறார். நம்முடைய அப்பா, நம்மளை உண்டாக்கினவர், நமக்காக உயிர் கொடுத்த அவருடைய மகனாகி இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவ அக்கிரமம் மேதெல்லாம் மன்னிக்கும்படியாக அவர் தீர்மானித்திருந்த அவருடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம், அப்போ இங்க அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதிமானாக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கணும்னு சொன்னா, இது யார் தீர்மானம் பண்ணது? நானே வந்துட்டேங்க, நானே இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு இல்ல, தேவன் தீர்மானிச்சிருக்கிறார். யார் தீர்மானிச்சிருக்கிறாரு? தேவன், அவர் தீர்மானித்திருக்கிறார். அன்றியும் அவரின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும்.
மனைவியினிடத்தில் அன்பு கூர்ந்தால் அப்படியே மனைவியுடைய பேச்சை கேட்போம். கணவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தான் கணவனுடைய பேச்சை அக்கறை கேட்போம். பிள்ளைங்களிடத்தில் அன்பு கூர்ந்துகிறதா இருந்தால் பிள்ளைகளுடைய பேச்சை அக்கறை கேட்போம். ஆனால் வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் யாரிடத்தில் அன்பு கூர்ந்தோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகடமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகடமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்பா நான் உன் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கேன், நீங்க சொல்லுகிறபடி உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்க, காரணம் நீங்க என்னை தீர்மானித்திருக்கீங்க. நம்ம எதுக்காக தகுதியா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் நம்மளை தீர்மானித்திருக்கிறார். இவன் 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 இவர் இவங்க நாம ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்கோம்டா, இவன் இதுக்கு லாய்க்கின்னு சொல்லுவாங்களே, இவன் இதுக்குதான் லாய்க்கி. உனக்கு சம்பாதிக்கலாம் தெரியல சொல்லுவோம் இல்லையா, நம்ம அப்படின்னு சில பேர் வச்சிருப்போம் இல்லையா, இவங்க இதுக்கு தான் லாக்கி, இவங்க இந்த காரியத்துக்கு தான் லாக்கி. ஆனால் உலகத்திலே யார் எப்படி நினைத்தாலும் உயர்த்துகிறவர் நடத்துகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதும். அப்போ இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது அப்ப அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும் சொல்றாரு, ஏன் நன்மை நடக்க மாட்டேங்கிறது, அதுதான் நம்ம கேள்வியா எழுப்பி பார்க்கலாம். ஏன் எனக்கு நன்மை இல்லை, ஏன் எனக்கு அப்பேற்பட்டதான ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னுடைய நன்மைகள் எல்லாம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அப்ப நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறக்கூடிய காரியங்களிலே என்னவாக இருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தா அதுல நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா நிறை இருக்கிறதா குறைவு இருக்கிறதா, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தேவனுடைய விஷயத்திலே வைராக்கியமுள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க. இல்லதுல கொஞ்சம் தீர்மானத்தை மாத்திக்கிறேன், வேலைக்காக மாத்திக்கிறேன், சொந்தக்காரனுக்காக மாத்திக்கிறேன், பிள்ளைக்காக மாத்திக்கிறேன், ஏன் உடம்புல வரக்கூடிய நோய்க்காக வியாதிக்காக சாத்துப்போக்குக்காக சௌகரிய தனத்துக்காக தூக்கத்தின் ஆவிக்காக மனுஷனுக்காக கொஞ்சம் மாத்திக்கிறேன். இந்த தீர்மானத்தை கொஞ்சம் அப்படியே பின்னாடி லைட் அப்படியே கொஞ்சம் மாத்திக்கலாமே, நான் மாத்திக்க கூடாது. அதுல சில பேர் மாத்திக்கல, பரிசுத்த வேதாகமத்தில் சிலர் மாத்திக்கொள்ளவில்லை. ஆதியாகமும் 9 9 பக்கத்துல இருப்பாங்க, பழைய ஏற்பாடிலே பக்கம் 9 ஆதியாகமும் 9 முதல் வசனம். அந்த நோவாவை நாம் பார்க்க முடியும், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே தேவன் தீர்மானித்திருந்த அந்த அழைப்பினாலே அவர் சரியா இருந்ததுனால அந்த சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது. நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம் இல்லையா, அந்த நன்மை எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 9 முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள் நிரப்புங்கள். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா, 8 ஒரு பெரிய அழிவு உண்டாகிறது நம்ம பார்க்க முடியும். 7 இருந்து தொடங்கும் 8 அப்ப மழையே இல்லை. தேவன் தீர்மானித்திருக்கிறாரு, யாரை தீர்மானித்திருக்கிறார், நோவாவை தீர்மானித்திருக்கிறார். தேவன் அழைத்திருந்த அந்த அழைப்புல சரியாக இருந்தார் நோவா, அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், 3 மனைவிகள், மொத்தம் 8 பேரு. அந்த பேழையில் எத்தனை பேரு, 8 பேர் தான் அந்த பேழையிலே காக்கப்பட்டார். ஐயா மழை பெய்ய போகுது, மழை பெய்ய போகுது, மழை பெய்ய போகுது, அழிவு வரப்போகுது, நோவா என்ன செஞ்சிருப்பாரு, பிரசங்கம் பண்ணியிருப்பாரா, பிரசங்கத்தை மாத்திக்கிட்டாரா, அடுத்த நாள் மாத்திக்கலாம் மாத்திக்கிட்டாரா, மாத்திக்கல. நான் இந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லியிருப்பேன் தெரியாது, அதை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு பெரிய மக்கள்லாம் கூடுகிற ஒரு இடத்துல, இப்ப உதாரணத்துக்கு நம்ம வடச்சேரி எடுத்துக்கணும், அங்க கூடுகிற ஜனங்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம். அவர் வந்து சொல்லக்கூடிய ரெண்டே வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் அல்லது அழிந்து போங்கள், மனம் திரும்புங்கள் அல்லது என்ன செஞ்சு போங்க, அழிந்து போங்க. இந்த வார்த்தை எப்ப சொல்லுவாரு, எப்ப தினமும் ஜனங்கள் கூடுகிற, தினமும் கூடுகிற அந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கிற, சொல்றாரு 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 சொல்லிட்டே இருக்கிறார், மனம் திரும்புங்கள் அல்லது அழிந்து போங்கள், மனம் திரும்புங்கள் அல்லது அழிந்து போங்கள் சொல்லிட்டே இருக்கிறார்.
ஜனங்கள் எல்லாம் கேட்டு 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 என்ன எப்ப பார்த்தாலும் மன தெருவுல எல்லாம் அழிந்து போன்றாரு. சரி நம்ம நீ இந்த பழைய வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகும்னு சொல்லி மனம் திருப்பிட்டாங்க. ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திருப்பிட்டாங்க. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஒரு தினமும் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள் அல்லது அழிந்து போங்கள். தினமும் சொல்லிட்டே இருக்கிறார் அந்த ஊழியர். அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இங்க கூடி இருக்கிறவங்களுடைய எல்லா ஜனங்களும் நீங்க சொன்ன வார்த்தையை வந்து கேட்டு மனம் திரும்பிட்டாங்களே, திரும்பவும் ஏன் நீங்க இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க கேட்டா, அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன பதில் என்றால், நான் இந்த ஒரு நாளும் சொல்லலன்னா அந்த வார்த்தை என்னையே என்ன செஞ்சிடும், மாற்றி விட்டணும். என்னையே என்ன செஞ்சிடும், நான் சொல்லக்கூடிய தினமும் இதை சொல்லவில்லை என்றால் அது என்ன செஞ்சிடும், அந்த வார்த்தையே என்னை மாற்றிவிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் அப்படிதான் ஜபிக்கிறோம் 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 சொல்லி ஒரு நாள் ஜப வாழ்க்கை போகும் பொழுது, ஒரு நாள் வேத தியானங்களை செய்யாத பொழுது, செய்ய வேண்டிய ஊழியர்களை செய்யாத பொழுது, வர வேண்டிய காரியங்களிலே கர்த்தருடைய தொழிலே ஈடுபடாத பொழுது ஒரு வாரம் தான் போகல, அது என்ன, சரி அப்ப அடுத்த வாரம் அட்ட பார்த்துக்கோ அப்படின்னு அதுதான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அல்லது அழிந்து போங்கள். நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன? நோவா அவர் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து வருகிறார். வேதம் சொல்கிறது அவனை வழிகி தெரிகி அவனை ஆசிரியத்தான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நம்பிக்கை எதுவா நடத்துறாரு என்று சொன்னால், அப்ப அவர்கிட்ட சில குணங்கள் இருந்திருக்கு இல்லையா? அவர்கிட்ட என்ன குணங்கள் இருந்தது? ஆதியாகமம் 6:8, 9 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, எந்த காலத்திலே, அந்த காலத்துல, எந்த காலத்துல, அந்த ஜனங்களெல்லாம் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க என்று சொன்ன அந்த காலத்திலே அவர் இவ்வேறுபட்டவராக இருக்கிறார் என்றால், நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். யார் எப்படி இருக்கட்டும், நீங்க 2023 இந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எல்லா மக்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, எல்லா செலவுகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, என்ன மாத்திரம் ஏன் இப்படி குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்ல முடியா? நீங்க தேவனுடைய விஷயத்துல இன்னும் வைராக்கியமா இருங்க, நீங்க எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. அந்த நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள் அவர் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார், நான் நீதிமானா இருக்கணும், நான் உத்தமனா இருக்கணும், நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருக்கணும், தேவன் கொடுத்திருக்கிறதான சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். அதனுடைய ஆதியாகமம் 6:12 வாசிக்கும் பொழுது, அந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றால், பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர் கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தால் இது அது சீர் கெட்டதா இருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய தீர்மானம் ஒரு நாள் மாறிச்சு சொன்னா, நான் சொல்றது புரியுதா, ஒரு நாள் மாறிச்சு சொன்னா நிச்சயமாகவே வழிகள் எல்லாம் மிக மோசமாய் பிசாசு அழகா தன்தரமா கொண்டு அதனால்தான் சொல்றாரு, என்னுடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. நோவாவுடைய காலத்துல என்ன ஆராதனை பண்ணாரு? சனிக்கிழமை பண்ணாரா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணாரா, திங்கக்கிழமை பண்ணாரா, செவ்வாய்க்கிழமை பண்ணாரா? அன்னைக்கு ஆராதனை நாளே இல்லை, தேவனே வந்து நேரடியா பேசுகிறார். ஆதாம் ஏவன் இப்படி ஒவ்வொரு காலத்துல அதை தான் படிக்கணும், பகுத்து படிக்கணும். இப்ப யாருக்கு என்ன சட்ட திட்டம்? இப்ப நோவாவை நான் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன திரும்ப சட்டம்? ஆதியாகமம் 6:14 ஆதியாகமம் 6:14 நீ கொப்பேறு மரத்தாலே உனக்கு ஒரு பேழையை உண்டாக்க, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு, நீ அதை பண்ண வேண்டிய விதம். நீங்க பாத்தீங்க அந்த வார்த்தைய, நீ கொப்பேறு மரத்தாலே ஒரு பேழையை உண்டு, ஒரு கப்பலை ரெடி பண்ணு அப்படின்ற ஒண்ணு, வேற ஏதாவது செய்ய சொன்னாரு, அதான் சட்ட திட்டம் அன்னைக்கு அவருக்கு, அதுதான் சட்டம். அடுத்து என்ன செய்ய சொல்றாரு? நீ அதை பண்ண வேண்டிய விதம். இயேசு நமக்கு சொல்லித்தரல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம்.
இந்த ஆராதனை செய்ய வேண்டிய விதம். அப்ப நம்ம என்ன ஆராதனை செய்கிறோம், நம்ம எப்படி ஜபம் பண்ணுகிறோம், அப்ப இங்க பண்ண வேண்டிய விதம். அப்ப கீழே சொல்ற 15வது வசனத்திலே நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ஏழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். அப்ப நீ ஒரு ஜன்னலை ரெடி பண்ணு. இப்ப 6:22 வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதுதான் வந்து சட்டம். நோவாக்கு என்ன சட்ட திட்டம், பேழைய ரெடி பண்ண சொன்னார். என்ன பேழை, எவ்வளவு உயரம், எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், அதை என்ன செய்ய சொன்னார் அதை மட்டும் செய்வோம். இதுல கொஞ்சம் கூட்டிக்கலாமா, இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, இது அப்புறம் பாத்துக்கலாமா, அந்த தீர்மானத்தை அவர் மாத்திக்கல. தேவனுடைய தீர்மானம் என்ன, அவரிடத்துல அன்பு கொண்டா சகலமும் நன்மைக்கேதோ நடக்கும் சொன்னா, அப்படி நடந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும், சகலமும் நன்மைக்கேதோ நடக்கும். 7:5 வாசிக்கிறோம், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். 8வது வசனத்தில் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே, அப்போ என்ன சொல்றாரோ அதை செய்வோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேவா நடக்கிறது. அப்ப அழிவே வந்தாலும் அவர் பாதுகாப்பார். எத்தனை சூழ்நிலையே மாறி போயிருந்தாலும், உலகத்துல மக்கள் இருந்தாலும் மக்கள் இல்லைனாலும், அவனுக்கு தெரியும் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அந்த தீர்மானத்திலே நோவா இருந்தார். அன்றியும் அவருடைய தீர்மானம் என்ன, நம்ம உலக ரீதியா பல தீர்மானங்கள் எடுத்துருக்கோம், அந்த தீர்மானத்தெல்லாம் என்ன செய்ய வேண்டும், பூக்கி இப்போ எரிஞ்சிருக்கும். அந்த தீர்மானத்தெல்லாம் எரிந்து விட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்படுகிற ஒரு தீர்மானம் என்றைக்குமே மனசு. இன்னைக்கு நான் புதிய பண்ணல, எனக்கு என்ன தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தீர்மானத்திலே நான் சரியாக இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் எனக்கு நடக்கும். சகலமும் இல்லைன்னு சொன்னா உனக்கு கடைசி வரைக்கும், எனக்கு கடைசி வரைக்கும், நீங்களும் நானும் நடக்காத பொழுது அது என்னவாக முடியும், தீமைக்கு ஏதுவாகத்தான் முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நோவாவுடைய தீர்மானம் அப்படி இருந்தது, பழகி பெருகி அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். 6:6 அதனுடைய 5வது வசனம், பூமி மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு எப்படி இருந்தது, இயேசுவையே காலின் கீழ் போட்டு மிதிக்கிறேன்னு சொன்னா, அந்த தொழுகையில நம் ஈடு வரவில்லை என்றால், இயேசுவையே வார்த்தையே காலின் கீழ் போட்டு மிதிக்கிறேன்னு சொன்னால், அவர் விசனப்பட்டாயினா விசனப்படலானா என்ன, அவர் கோவப்பட்டாயினா கோவப்படலானா, என்னுடைய எஜமான் கோவப்படுவார், என்னுடைய யாரு, என் சொந்தக்காரங்க கோவப்படுவாங்க, என் பிள்ளைகள் கோவப்படுவாங்க, அவருடைய கோபம் இருந்தா எனக்கு என்ன, இல்லைனா எனக்கு என்ன, இல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கோம். தீர்மானத்தை ஒரு நாளும் இசை கூடாதுண்டா மாற்றிவிடக்கூடாது. நோவா அப்படி மாற்றி இருப்பார் என்று சொன்னால், அவரின் பழி பெருகி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. 2வது 22வது அதிகாரம், இங்க ஒரு மனுஷனுடைய தீர்மானத்தை பாருங்களேன், அவருடைய தீர்மானம் அவ்வளவு பலமுள்ளதாய் மாறுச்சு. ஆரம்பத்துல அவருடைய தீர்மானம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும், ஆனால் சில தீர்மானங்களை தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, அந்த விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தீர்மானங்களை சற்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில், உன் புத்திரன் உன் ஏகசூதன் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுதே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில், அங்க பாத்தீங்களா, இதுதான் அவருக்கு, அவருக்கு சட்டம் என்னது, அவர் எந்த நாள் போய் ஆராதனை பண்ணாரு, அவர் யார்கிட்ட போய் பேசினாரு, அப்படின்னா அவருக்கு என்ன சட்டம், நான் குறிக்கக்கூடிய மலையில போய் நீ உன் பிள்ளைய போய் என்ன செய்யணும், தகன பலியாக பலியிட வேண்டும். இதுதான் தேவனுடைய தீர்மானம். அவர் என்ன பண்ணார், அந்த தீர்மானம்
வசனம் 16வது வசனம் 17வது வசனம் அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது பாருங்களேன், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருகிக் கொள்ளுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சந்தர்ப்பின் வாசல்களை சுமத்துக் கொள்வார்கள் என்று அங்கதான் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் உன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருகப்படுவேன், நீ என்னிடத்துல அன்பு கூடுறபடினாலே சகலமும் நன்மைக்கு எதுவா நடத்துவேன்னு சொன்னா எப்படி நன்மைக்கு எதுவா நடத்துறாரு அங்க கீழே பாருங்க 18வது வசனம், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்படுத்தபடினால் உன் சந்ததிக்குள் ஊரிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று அப்பதான் விஷயமே தொடங்க. இப்பதான் என்ன செய்கிறாரு ஆபிரகாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுதுதான் அப்பதான் ஆசீர்வதிக்கிறார், சந்ததிகள் ஆசீர்வதிக்கிறார், கடற்கரை மணலத்தனை போல நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருகப்படுவேன்னு சொன்னார்னா அது எந்த மாற்றமும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த 12வது வசனத்துல வாசிக்கும் போது கீழ்படுகிறது மட்டும் அவர்கிட்ட குணமா இருந்தது மாத்திரம் இல்லை, அந்த 12வது வசனத்துல தேவனே எவ்வளவு பெரிய வார்த்தையினை நமக்கு பதிவு செய்கிறார்கள். அப்பொழுது அவன் பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுகனம் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். யாருக்கு பயப்படுகிறவன்? நீ தேவனுக்கு பயந்தால், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால், நீதிமானாய் இருந்தால், உத்தமனாய் இருந்தால், தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால், நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருப்பார் என்றால் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நோபாவா இருக்கட்டும் ஆபிரகாமா சவுல முதல் முதல் ராஜாவாக அழகு பார்த்தது, தாவீது இரண்டாவது ராஜாவை அழகு பார்த்த சவுல் மக்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக, தேவனுக்காக இல்ல மக்களுக்காக, ஐயா இந்த மக்கள் உங்களுக்கு பலி செலுத்துவதற்காக இந்த ஆடையும் மாடையும் அந்த ராஜாவாகிய அந்த மனுஷனையும் உயிரோடு கூட வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, அம்மளேக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சிரு, ஆடு மாடு என்ன சொல்றாலும் அதை நீ செய், அதுதான் நீ ராஜா, அதுக்குதான் உங்க ராஜாவாக வச்சார். இவர் என்ன சொல்றாரு, இல்லையா அது வந்து உங்களுக்கு பலி செலுத்துவதற்காக, எதற்காக எனக்கு தெரியும், இவன் வச்சிருக்கிற அம்மளேக்கு வச்சிருக்கிற ஆடு மாடல்ல, ஒன்றுமில்லாத ஆபிரகாமையே கடற்கரை மணலத்தனையால் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகவே பெருக சொன்னது, இதெல்லாம் உங்களுக்கு லேசான காரியமா இல்லையா, அப்படி என்ன சொன்னாலும் அதை செய்யணும், அதுல ஒன்றும் மீறிடக்கூடாது, அதுல ஒன்றும் கொஞ்சம் மாத்திலாம் கூட. அதனாலதான் நமக்கு வேதாந்தத்துல படிக்கிறோம், சுய இஷ்டமான ஆராதனை, வீணான ஆராதனை, அறியாமல் ஆராதனை. நாம என்ன ஆராதனை செய்கிறோம், ஆவியிலே உண்மையோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லு. இங்கு அந்த சவுல் நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் அவருக்கு என்ன நடந்தது பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையை கீழ்படியாத பொழுது நாம எப்படியெல்லாம் நடக்குது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அவர் தீர்மானித்து அவர் அழைத்த அழைப்பை நாம அத கொஞ்சம் மாத்தும் பொழுது அவருக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அவருக்கு தேவனுக்கு எப்படி இருக்குது என்று இங்கு சாமுவேல் அதை சொல்வதை நாம் பார்க்க முடியும். 15வது அதிகாரம் 22வது வசனம், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். நீ பண்ற காரியம் எப்படி இருக்கிறது என்றால் ரெண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலும் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கு சரியா இருக்கிறது.
நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினான். இப்ப சவுல் என்ன சொல்ல பாருங்களே, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனாலே என்ன செய்தனாலே என்ன செய்தனாலே உங்க வார்த்தைகளெல்லாம் நான் மீறின தகப்பனே, கர்த்தருடைய நான் கர்த்தருடைய காரியம் மாத்திரமல்ல ஒவ்வொரு தினமும் ஜவுமனல பைபிள் படிக்கல தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா இல்ல தேவன் வைத்திருக்கிற தீர்மானத்துல உறுதியா இல்லைன்னு சொன்னா நம்ம பண்ற காரியம் எல்லாம் ரெண்டகம் பண்ணதிலும் பில்லி சூன்யம் பண்ணதற்கும் பாவத்திற்கும் முரட்டாட்டதற்கு பண்ணதற்கும் அவபக்தி உள்ளவர்களுக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியா நீ ராஜா வைக்காதபடிக்கு உன்னை புறக்கணித்து தள்ளினார் சொல்லி அவன் அங்க சொல்ற வார்த்தை பாருங்க, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன், இப்போதும் நீர் என்னுடைய பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாழ வேண்டான். சாமுவேல் என்ன சொல்கிறார், சாமுவேல் சவலை பார்த்து நம்ம மோடு கூட திரும்பி வருவது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து இஸ்ரவேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உண்மை புறக்கணித்து தள்ளினார். நம்ம எப்போ தேவனுடைய வார்த்தையை தள்ளுகிறோமோ, நீங்க நீங்களும் நானும் தள்ளும் பொழுது இவன் இவன் இதற்கு லாக்கி இல்ல அந்த இடத்துல வேற ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வைப்பார். அதுதான் தெய்வத்துடைய விஷயம். இது பல பேர் நம்ம அறிய மாட்டோம். நோவாவின் காலத்தில் நோவா கீழ்படியும்னா அழகா அழிச்சுட்டான், வேற என்ன சுத்தம் வச்சிருக்கிறாரோ அதை அவரால் உருவாக்க முடியும். ஒண்ணுமே இல்லாத வயசான ஆபிரகாம் கிட்ட குழந்தையே இல்லாத அவரால் கண்ணுங்கிறது கூட என்ன செய்ய முடியும், வாசிக்கும் இல்லையா, அவரால் எல்லாம் செய்ய வல்லமை உண்டு. அந்த அற்புத தேவனை அந்த அதிசயத்த தேவனை அவர்கிட்ட இருக்கிறதான நன்மைகளையும் வல்லமைகளையும் அறியாமல் உலக ரீதியாய் விழுந்து போகிறதான தீர்மானம் எடுத்திருக்கிற நீங்களும் நானும் அநேகராய் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சுப்போம், நீ ராஜாவே கிடையாது அவ்வளவுதான். அந்த இடத்துல தாவீது போனது இடத்துல சாரி சவுல் போன இடத்துல தாவீது வருகிறார், தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார், சாமுவேல் இடத்துல தேவன் சொல்கிறார் நீயோ முகத்தை பார்க்கிறாய் நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை தீர்மானம் எடுக்கிறீர்கள், எப்படிப்பட்ட தீர்மானங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, ஞானசனத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறீர்கள், குடும்ப வாழ்வில் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, என்ன தீர்மானம், நேபுகாத்நேச்சரே இதுவரைக்கும் ராஜா ராஜன் சொன்னவர் ஆராதனை விஷயம் வரும் பொழுது நீ நிறுத்தின பொருசலையை நாங்கள் வணங்கவே என்ன செய்ய மாட்டோம், நீ நிறுத்தின பொருசலையை நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் தப்பி விச்சாலும் சரி அவர்களை தப்புவிக்காம மண்ணோடு மண்ணாக எரிகிற சூளைக்கு எங்களை தூக்கி எரிச்சு போட்டாலும் சரி நீ நிறுத்தின பொருசலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். நம்முடைய காரணம் அதான் சொல்றாரு, நீங்க எப்போ நீங்க கோயிலுக்கெல்லாம் போட்டேன், ஐயோ நான் கோயிலுக்கா போறேன் சண்டை இல்ல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கா போறேன் இல்ல, நீ பண்ற காரியம் விக்கிராராதனைக்கு சரியாக இருக்க நீங்களும் நானும் கீழ்படியாத பொழுது பில்லி சூன்யத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது, நீங்களும் நானும் பண்ணும் பொழுது அவபக்திக்கும் உரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் விக்கிரக ஆராதனை வணங்குவதற்கு நேராக இருக்கிறது என்பதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அதை நாம் மறந்துவிடவே, அதை நாம் என்ன செய்ய வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும். தேவன் என்னை கொண்டு என்ன தீர்மானம் வச்சுக்கிறேன், என் சொந்தக்காரங்கள் மத்தியிலே என் பந்தக்காரங்கள் மத்தியிலே நான் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன். தானியம் பார்க்கும் பொழுது அவருடைய தீர்மானங்களை வேதாகமத்திலே வாசிக்கும்போது அவருடைய தீர்மானம் அவ்வளவு அருமையாக இருந்தது. அவன் தேவனிடத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார், அவர் ஆராதனை செய்யக்கூடியவராக இருந்தார், அவர்களுடைய விசுவாசத்தை தரிய ராஜா கொண்டு வந்து சொல்வதையும் பார்க்க முடியும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவருடைய தேவன்
இந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து தப்பிச்சாரா? ஆமா, சிங்கத்தினுடைய வாயிலிருந்து தப்பிச்சாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்வதை பார்க்க முடியும். அந்த சிங்கத்தினுடைய வாயை தேவன் கட்டி வச்சிருந்தார். அந்த சிங்கம் இன்றைக்கு யாராக இருக்கிறது? தெரிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளாகிய பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். தானியருடைய தீர்மானம் ரூத்தின பார்க்க முடியும். ரூத் யாரு? ஒரு மோபெரு பெண், புறச்சாதி பெண்மணி. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த ஒரு வசனங்களை வாசித்து நாம் ஜபிக்க ஜபத்திற்குள்ளாக நாம் கடல் செய்வோம். ரூத்தின் புத்தகம் 2 அதிகாரம், சாரி மன்னிக்கும், ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம். நவமிடத்திலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். நிறைவாய் வந்தவருடைய வாழ்க்கையிலே வெறுமையாய் பெத்லகமுக்கு திரும்பி போவதை நாம் பார்க்க முடியும். கணவனோடு பிள்ளைகளோடு கூட கடந்து வந்தவருடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அவளுடைய 2 மருமக்களாகிய ஒரு மருமகளாகிய ஓர்பால் முத்தம் செய்து கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். ரூத்தோ அவளுடைய தீர்மானத்தை பாருங்க, நான் 16 வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், அதை யாராவது என்னைக்கா சொல்லுவோமா? எனக்கு கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறவங்க என்னுடைய ஜனம் அப்படின்னு என்னைக்கா தீர்மானம் வருதா? அதுக்கப்புறம் தான் மத்த என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். இஸ்ரவேல் அந்த எப்படி அந்த தீர்மானத்திலே எப்படி அந்த ஜனங்கள் இருந்தார்கள்? இவனுடைய தீர்மானத்தை பாருங்க, உன்னுடைய ஜனம் தான் இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் அப்படின்னா அங்க எல்லாம் பிரச்சனை எடுப்பே நிற்கும். என்ன முக்கியம்? ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். கீழே பாருங்களேன், நீ மரணம் இடம் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு செய்ய. அந்த வார்த்தையை பாருங்க, அந்த அம்மா, அந்த ரூத்து ஒரு புறஜாதி பெண்மணி வாயிலிருந்து கர்த்தர் என்கிற வார்த்தையை அவன் வாயில வைக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லியிருப்பான்? அந்த தெய்வம், இந்த தெய்வம், நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அந்த சாமி கிட்ட இருந்தோம், இந்த சாமி கிட்ட இருந்தோம், அதை அப்படி வச்சிருந்தது, இது இப்படி வச்சிருந்தது, நீ எல்லாம் என்னத்த நல்லா இருக்கிற, இயேசு இயேசுன்னு சொல்லி இருக்கீங்க, எங்களெல்லாம் பாரு, கூட பிறந்தவனை பாரு, கூட பிறந்தவனை பாரு, எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இயேசுன்னு சொல்ற என்ன கிடைக்கும்? பூமிக்குரிய ரீதியை விடுவோம், ஆவிக்குரிய ரீதியாய் அவ்வளவு நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். பேது நமக்கு நல்லாவே தெரியும். பாணியை மறுதளி சிறப்பா ஒரு தீர்மானத்தை இல்ல, நான் மறுதளிக்க மாட்டேன், தீர்மானத்தை உடைத்து போடுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட வந்த பொழுது, நீ என்னுடைய ஆடை மேய்ப்பாயா, என் ஆடை மேய்ப்பாயா, என் ஆடை மேய்ப்பாயா என்பதை கேட்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன் உயிரை விடும் பொழுது, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உன்னுடைய சித்தத்தின்படியே அகல் கடவுள் என்று கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் விடுகிற வரைக்கும் அந்த தீர்மானத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்கவே இல்லை. நீங்களும் தீர்மானம்லாம் யார் யாருக்கோ விடுகிறோம், சொந்தக்காரனுக்கு, பந்தக்காரனுக்கு, எதிர வீட்டுக்காரனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எல்லா நேரங்களிலும் தீர்மானத்தை மாத்தி 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 மாத்தி, 1 வாரம் தீர்மானம், 10 நாள் தீர்மானம், 1 மாசம் தீர்மானம். இல்ல இல்ல, உங்ககிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், உங்ககிட்ட இப்படி நடக்கலன்னு சொன்னா சரியா? இல்ல, தீர்மானத்தை நம்ம மாத்திக்கணும். உலக ரீதியாய் குடும்ப ரீதியாய் தீர்மானத்தை உடைச்சி போட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ வசனத்தின்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது அப்படி வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் சொல்ற, அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கொடுக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ, கணவன் கிட்ட இப்படிதான் நடக்கணும், மனைவி கிட்ட இப்படிதான் நடக்கணும், பிள்ளைகள் கிட்ட இப்படிதான் நடக்கணும், வசனங்கள் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க, வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருங்க. தேவன் உங்கள் தேவனுடைய தீர்மானத்தை மாத்திராதீங்க. உங்களுடைய தீர்மானம், என்னுடைய தீர்மானம், மாமிச தீர்மானங்களை இந்த நேரத்திலேயே மாற்றிவிடுங்க. என்ன செய்ய? தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு சொன்னால் தீர்மானத்திலே பயணப்பதியாக இருவன் தேவன் தாமே நம்மை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்திரன்று பாடலை நாம் பாடி நம்ம இறுதியாக நாம் ஜெபிப்போம். எல்லாருக்குமே தெரிந்த பாடல், ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்திலா தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்திலா தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பரே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு